என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் செய்கிறோம் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். காலையில் நம் ஆசனங்களை ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக முடியும். பாடங்களை நாம் கேட்டாலே போதும் பள்ளிகளில், வீட்டிலே போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டியூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாடங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடுகிறது, நினைவாற்றல் அதிகமாகிவிடுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே தான் யோக ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். கிட்டாததெல்லாம் கெட்டுவது தான் யோகம். ஆகவே எல்லோரும் காலையில் ஒரு 10 நிமிட நேரம் யோகாசனத்தை கண்டிப்பாக சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை செய்ய வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு கடலூர் மாவட்டம் ஜெயந்தி ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் தாளாளர் கவிதா சுப்பிரமணியம் அந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கம்பல்சரியாக யோகாசனத்தை வைத்து யோகத்தில் கலைமாமணி பட்டம் பெற்ற அன்புச்செல்வியையே அங்கே ஆசிரியராக நியமித்து யோகாசன ஆசிரியராக யோகாசனத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். பூஜா 4வது வகுப்பு, சிவசங்கரி யூகேஜி, பவித்ரா 2வது வகுப்பு உசிட்டாசனத்தை செய்யப் போகிறார்கள். பாருங்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் ஆசனத்தை செய்கிறார்கள். வயது ஒரு தடையாக இல்லை, எந்த வயதிலும் செய்யலாம். 2 வயதிலிருந்து 80-100 வரைக்கும் செய்யலாம். இடையிலே 50 வயசு ஆட்களுக்கு வருமா, 60 வயசு ஆட்கள் யோகாசனம் செய்ய முடியுமா, உடல் வளையுமா என்பதெல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை. வயதுக்கு தக்கனபடி ஆசனங்கள் இருக்கின்றன. அந்த ஆசனங்களை செய்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை சிரமங்களை நீக்கிக்கொள்ளலாம். 100 ஆண்டு ஒரு மனிதன் வாழ வேண்டும். ஆசனம் செய்துவிட்டால் அவனுடைய வயது அவன் கையில், அவனுடைய ஆயுள் அவன் கையில், எவன் கிட்ட போக மாட்டான். நான் சொல்லலை, திருமந்திரத்தில் சொல்கிறான், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதியாமே. கூற்றுவனை அடித்து விரட்டி விடலாம், இங்கே யோகாசன புராணயாமங்களை செய்யுங்கள் என்று சொல்கிறார். நமது மாணவர்கள் இப்பொழுது உசிட்டாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கழித்துவிட்டு முதலில் வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். பி குயிக். காலை ஃப்ளாட்டாக விடணும், காலை ஃப்ளாட்டாக விடலை. பாரு, பக்கத்தில் உள்ள பையனை பாரு, ஏய் அவனை பாரு, இதா அவனை பாரு, எப்படி செய்ய காலை எப்படி வச்சுருக்கான், காலை எப்படி வச்சுருக்கான் பாரு. ஆ, கரெக்டு. நல்ல மூச்சுழு, எப்போ நெஞ்சு விரியுதோ அப்போ மூச்சு இழுத்துடணும். நல்ல மூச்சுழு. சிறு குழந்தைகளுக்கு தான் அடிக்கடி சளி, தொல்லை, இருமல், இவைகள் போய்ச்சல் இதெல்லாம் வரும். இவை ஏழை இழைப்பு என்று சொல்வார்கள். பனிகாலங்களில், மழை காலங்களில் குழந்தைகளுக்கு எப்போது பார்த்தாலும் சளித்தொல்ல வரும். நல்ல மூச்சு இழுத்து இழுத்து விட்டால் இந்த ஆசனம் பழையினாலே 20 வருஷம் 30 வருஷம் ஆஸ்மா, டிபி, ஈழை இழைப்பு உள்ளவர்களுக்கு இந்த ஆசனம் காலை, மதியம், மாலை படுக்க போகும்போது செய்தால் 20 ஆண்டு காலம் ஆஸ்மா இருப்பவர்கள் முற்றிலுமாக குணப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை கரையுங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மண்டி போட்டு உட்காரு, பத்மாசனத்தில் உட்கார வேண்டாம், மண்டி போட்டு அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காடுறா, மண்டி போட்டு உட்காரு. நான் உட்காந்துருக்கேன் பாரு, அப்படிரு, என்னையே பார்க்கக்கூடாது. சரியாக உட்காரல, கீழே உட்காரு, நல்ல மூச்சுழு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது சற்று கடினமான ஆசனங்கள், குழந்தைகளுக்கு லகுவாக வந்துவிடும். முதுகு வளையின் தன்மை அதிகமாக ஏற்படும், மார்பகம் விரியும், நுரையீரல் விரியும். அதோட இருதயத்துக்கு செல்லக்கூடிய கனெக்டட் நரம்புகள், இரத்த நாளங்கள் எல்லாம் விரியும்.
இருதயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக நாம் நீக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. ஆக இப்பொழுதெல்லாம் பனி மழை காலங்களில் குழந்தைகள் படுகிற பாடு ஆஸ்பத்திரியில் கூட்டத்தை பார்த்திங்கன்னா இந்த சளி வந்துட்டுனா காய்ச்சல் வந்துடும், இதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். அரசாங்க ஆஸ்பத்திரியிலும் கூட்டம், தனியார் ஆஸ்பத்திரியிலும் கூட்டம், இவை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.